அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிற ரெசிபி வந்து வாழைக்காப்பூ ஆக்கி மீன் மிளகு கறிக்கு ஆக்கி கிழங்காக்கி சோல். வாங்க எப்படி செய்கிறேன் பாப்போம். ஃபஸ்ட்டுக்கு வாழைக்காப்பூவை நல்லா அந்த ஒசக்கையில் இருக்கிற தோலெல்லாம் கழட்டிட்டு, இந்தக்க ரெண்டு மூணு லேயர் போகிற கழட்டிட்டு, அதுக்கப்புறம் அந்த ஒரு ஜாய் லைட் கலர் ஆகிக்கும் அந்த இதை எடுக்கணும். அதை ரெண்டுக்காக வெட்டி, எனக்கு ரெண்டுக்காக வெட்டி நல்லா அரியணும். இந்த சுண்டல் ஒழுக்கு அரிகிற மாதிரி நல்லா அரிஞ்சு, உடனே அரிஞ்ச சீருக்கு உடனே எடுத்து எடுத்து டக் டக்கான மஞ்சள் தண்ணியில் போட்டுடணும். இல்லாட்டி கசட்டை பிடிக்குமே, என்ன கொஞ்சம் வச்சாலே போதும் கசட்டையாக ஆயிரும். மயசுட்டி சுருக்காக உடனே போட்டுடணும் இந்த மஞ்சள் தண்ணியில். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மிச்ச நாள் ஆகுது, ஏன்னா போட்டுக்குள்ள கிடைக்கல. இது இங்கே கிளைமேட் சேஞ்ச் சுட்டி கொஞ்சம் எல்லாருக்கும் கோல்ட் ஆயிடுச்சு, அது சுட்டி போட கிடைக்கல. ஏன்னா வாய்ஸ் ரெக்கார்ட் கொடுத்துக்கூட எல்லாமே இருந்துச்சு. நீ அதுதான் மிச்ச நாள் ஆகிட்டு போடுறதுக்கு சரியாக இது அரியறி வந்து இந்த பிளாக்காக அரியற மாதிரி தான் அறியணும். நல்லா அரிஞ்சு சின்னதாக அப்புறம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி இந்த கடுகு ஒரு ஆஃப் டீஸ்பூன் போல் போட்டு, ஒரு வெங்காயம் ஸ்லைஸை அரைஞ்சி போட்டு, இதில் இந்த வெங்காயம் வதங்கின சீருக்கே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இடிச்ச கொச்சிக்கா இதோடே போடுங்க. நான் வந்து கொஞ்சம் லேட்டாக போட்டு நான் இந்த ஸ்டேஜ்லேயே போடுங்க. இடிச்சு கொச்சிக்க ஒரு டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஒன்று போடுவோம். மாசி வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் போடணும். உப்பு ஆஃப் டேபிள் ஸ்பூன் போடணும். எந்த உப்பு நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான மாதிரி போடுங்க. என்ன மாசி போட்டக்கும் நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். அது சுட்டி நல்லா எல்லாம் வதங்கினே போகிறோம். இது இந்த அரைஞ்சி வச்சிக்கிற இந்த வாழைப்பூ போடணும். அதையும் சேர்த்து போட்டு நல்லா வதங்க விட்டுட்டு, நல்லா பெரட்டி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, கொஞ்சம் நல்லா வதங்கின போகிறோம். எண்ணெயிலே நல்லா வதங்கின போகிறோம். தேங்காய் தண்ணி பால் ஊற்றணும். மிச்சம் ஊற்றாமல் ஒரு ஆஃப் கப் போல் ஊற்றினீங்கன்னா இந்த அளவு பார்த்து உங்களோட இது வாழைக்காப்பூ எவ்வளோ ஈக்கி போகலன்னு சரி பார்த்துட்டு போடுங்க. எனக்கு அவங்களோட வாழைக்காப்பூ எவ்வளோ போல ஈக்கன்னு பார்த்து தேங்காய் தண்ணி பால் ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அதுவும் நல்லா வத்த வச்சுட்டு, நல்லா வத்தினதுக்கு போகிறோம் தலைப்பால் ஊற்றணும். உங்களுக்கு இருக்கமாக ஈக்கோன்மென்ஸ்னால் வத்த வைக்கணும் நல்லா, இல்லாட்டி கொஞ்சமாவது ஆணம் தேவைன்னுச்சுனாக்கா கொஞ்சம் ஆணம் ஈக்கோலி ஆஃப் பண்ணிடணும் அடுப்பு.
இப்போ நாங்கள் வந்து மீன் ஆக்குறதுக்கு அந்த அடுப்பு பற்றிக்காமல் சட்டியில் வெங்காயம் இது பச்சை வச்சுக்க ரெண்டு கருவேப்பிலை கோரக்காய் மூணு துண்டு கொத்தமல்லி வந்து மூணு டீஸ்பூன் கொச்சத்தூள் வந்து அஞ்சு டீஸ்பூன் போல் போட்டு இடித்த மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போடணும் ஒரு தக்காளி ஒரு தேசிக்கடை ஜூஸ் ஊற்றணும் உளுவரசி வந்து ஹாஃப் டீஸ்பூன் ரெண்டு பச்சை வச்சுக்கோ உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் போடுங்க சகத்து மறந்துட்டு இதெல்லாம் போட்டு இந்த தண்ணி கொமூத்தி கொதிக்க விடணும் நல்லா கொதிச்சதுக்கு போகிறோம் இது அந்த கொரக்காவை எடுத்து வெளியே தூக்கி போட்டு கிழங்கு ஆக்குறதுக்கு வெங்காயம் பச்சை வச்சு கருவேப்பிலை ரெண்டு துண்டு ஒரு அம்பை ஒரு கருவேப்பட்டை துண்டு ஒன்று உப்பு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் வந்து ஹாஃப் டீஸ்பூன் போல் கொச்சத்தூள் ஒரு சொட்டு ஒரு பிஞ்ச் என்ன ரெண்டு விரல் சேர்த்து பிடிச்சி எடுக்கிற மாதிரி அந்த மாதிரி கொச்சத்தூள் கோயம் கிழங்கு வந்து நாங்கள் அவிச்சு வச்சுக்கிற சுற்றி கிழங்கு வந்து பெருசு பெருசாக வெட்டி வைக்கணும் தேங்காய் தலைப்பால் ஊற்றி கொதிக்க விட்டது போகிறோம் கொதிச்ச சிறுக்கு கிழங்க தூக்கியால் போட்டு கொதிக்க விடணும் நல்லா பரட்டி விட்டுட்டு கோச்சஸ் இருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணு தேங்க்யூ மிச்சம் போட்டு பெரட்டி பெட்டிக்கு வரமோ இப்போ கிழங்கு உடஞ்சி போகும் இப்போ நான் மீன் ஆக்குறதுட்டு ஆனமனால வத்தினத்து அப்புறம் கொரக்க துண்டெல்லாம் எடுத்து வெளியே போட்டு என்ன இல்லாட்டி புளிப்பு கூடியும் ஐத்தன் உப்பு புளி பார்த்துக்கோங்க உப்பு போடணும்னு சொன்னால் போட்டுடுவோம் தேங்காய் பால் ஹாஃப் கப் போல் ஊற்றும் எனக்கு தேங்காய் பால் எனக்கு கொஞ்சம் தேவையான கூடு ஆணம் தேவையான கூடு ஊற்றேனும் அப்புறம் கொஞ்சம் சிறுக்கு மீனை போட்டு தேங்காய் தலைப்பால் தான் ஊற்றணும் தேவையான அளவு தான் ஊற்றுவோம் அப்புறம் போட்டி கொதிக்க விட்டுட்டு இந்த ஸ்டேஜ் ஆகக்குள்ள அடுப்பு ஆஃப் பண்ணதைக்கு இதோடய நாங்கள் வேறு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சு தண்ணி கொதிக்க விட்டு அரிசியும் போட்டாச்சு அதில் சோறு ஆக்குறதுக்கு அவ்வளோ தான் எங்களோட ரெசிபியை செஞ்சு பாருங்கள் நல்லா இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்